எப்ப வேணா திருப்பி கிடைக்குங்கிற நம்பிக்கையில எனக்கு கொடுத்த. திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இதிரிஸ் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிரிவில் பார்க்குற மாதிரி சூப்பரான ரன்னிங் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிள் அலர்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அலர்ட்மெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்க, கீழே பிட் மார்க் ப்ரீசெட் எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுத்துங்க, டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க, பிட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் டெக்ஸ்ட்லேயே கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. ஃபாண்டோட லிங்க் கொடுத்துங்க, டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா அந்த ஆர்மர் கிளிக் பண்ணுங்கள், வியூ ஆல்ஃபன் கொடுங்க, த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி இம்போர்ட் ஃபண்ட் கொடுங்க. இம்போர்ட் ஃபண்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு வெஜ் பர்சனல் அதான் அதோட ஃபண்ட் நேம் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. செகண்ட் டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள், எடிட் கொடுங்க. அதே ஃபண்டை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துருங்க. தேர்ட் டெக்ஸ்ட் லேயர் வந்துடுங்க, தேர்ட் டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள், எடிட் டெக்ஸ்ட் கொடுங்க. எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து அதை ஃபண்டை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துருங்க. எடிட் கொடுத்து பேக் வந்துடுங்க. அடுத்த டெக்ஸ்ட் லேயர் வந்துடுங்க, எடிட் கொடுங்க. அரை முறை கிளிக் பண்ணுங்கள், ஃபண்ட் செலக்ட் பண்ணிங்க. இதே மாதிரி இருக்க எல்லா டெக்ஸ்ட் லேயருக்கும் ஃபண்ட் கொடுத்துங்க. ஃபண்ட் கொடுத்து பேக் வந்துடுங்க. அடுத்து சேக் அவுட் ஓப்பன் பண்ணிங்க, டெக்ஸ்லரோட எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்க, கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்க, த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள், காப்பி எஃபெக்ட் கொடுங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பிட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கங்க, பிட் மார்க் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டெக்ஸ்ட்லேயே கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள், த்ரீ டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டை கொடுத்துங்க. பேஸ்ட்டை கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அடுத்து செகண்ட் டெக்ஸ்ட்லேயே கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள், த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட்டை கொடுத்துங்க. பேஸ்ட்டை கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அடுத்து தேர்ட் டெக்ஸ்ட்லேயே இருந்தாங்க, தேர்ட் டெக்ஸ்ட்லேயே கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள், த்ரீ டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டை கொடுத்துங்க. பேஸ்ட்டை கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்லேயே கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு இதே மாதிரி இருக்கலாம் டெக்ஸ்ட்டில் இருக்கும், எஃபெக்ட் கொடுங்க. எஃபெக்ட் கொடுத்து பேக் வந்துடுங்க. கரெக்டாக 12.26 இந்த டைமிங் வந்துருங்க. ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க, நான் இருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன், த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கம்பல்சரி கொடுங்க. ஃபில்டர் கம்பல்சரி கூட நெக்ஸ்ட் பில்ட் மாதிரி வந்துங்க. எக்ஸ்ட்ரா அதை ரிமூவ் பண்ணிங்க, ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க, த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கம்பல்சரி கொடுங்க. ஃபில்டர் கம்பல்சரி கூட நெக்ஸ்ட் பில்ட் மாதிரி வந்துங்க. எக்ஸ்ட்ரா அதை ரிமூவ் பண்ணிங்க, ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க, த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கம்பல்சரி கொடுங்க. மூட் ட்ரான்ஸ்ஃபார் கொடுத்து ஃபோட்டோ சென்டர் செட் பண்ணிங்க, சென்டர் செட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் பிட் மார்க் வந்துங்க, எக்ஸ்ட்ரா அதை ரிமூவ் பண்ணிங்க, ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த செலக்ட் பண்ணிங்க, த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கம்பல்சரி கொடுங்க. ஃபில்டர் கம்பல்சரி நெக்ஸ்ட் பிட் மார்க் வந்துங்க, எக்ஸ்ட்ரா அதை ரிமூவ் பண்ணிக்கங்க, ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கொடுங்க, மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கங்க, த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கம்பல்சரி கொடுங்க. ஃபில்டர் கம்பல்சரி கூட நெக்ஸ்ட் பிட் மார்க் வந்துங்க, எக்ஸ்ட்ரா அதை ரிமூவ் பண்ணிங்க, ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க, த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கம்பல்சரி கொடுத்துங்க. ஃபில்டர் கம்பல்சரி நெக்ஸ்ட் பிட் மார்க் வந்துங்க, எக்ஸ்ட்ரா அதை ரிமூவ் பண்ணிக்கங்க, ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க, த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கம்பல்சரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிட் மார்க் வந்துங்க, எக்ஸ்ட்ரா அதை ரிமூவ் பண்ணிங்க, ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க, த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கம்பல்சரி கொடுத்துருங்க. ஃபில்டர் கம்பல்சரி எடுத்து மூட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து ஃபோட்டோவை சென்டர் செட் பண்ணிங்க. சென்டர் செட் பண்ணி நெக்ஸ்ட் பிட் மார்க் வந்துங்க, எக்ஸ்ட்ரா அந்த ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க, த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கம்பல்சரி கொடுத்துங்க. ஃபில்டர் கம்பல்சரி கொடுத்துட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபோட்டோவை சென்டர் செட் பண்ணிங்க. சென்டர் செட் பண்ணி நெக்ஸ்ட் பிட் மார்க் வந்துங்க, எக்ஸ்ட்ராக ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க, த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கம்பல்சரி கொடுத்துங்க. ஃபில்டர் கம்பல்சரி நெக்ஸ்ட் பிட் மார்க் வந்துங்க, எக்ஸ்ட்ராக ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க, த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கம்பல்சரி கொடுங்க. நெக்ஸ்ட் பிட் மார்க் வந்துங்க, எக்ஸ்ட்ராக ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க, த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கம்பல்சரி கொடுங்க. ஃபில்டர் கம்பல்சரி கொடுத்து நெக்ஸ்ட் பிட் மார்க் வந்துங்க, எக்ஸ்ட்ரா அதை ரிமூவ் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க, த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் கம்பல்சரி கொடுங்க. ஃபில்டர் கம்பல்சரி கொடுத்து நெக்ஸ்ட் பிட் வந்துருக்கு, எக்ஸ்ட்ரா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் அவுட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஃபோட்டோவோட எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. காப்பி எடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பிட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஃபோட்டோ வந்துங்க, ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அடுத்த ஒரு ஃபோட்டோ விட்டு அதுக்கடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டை எடுக்குங்க. பேஸ்ட்டை எடுத்துகிட்டு பேக் வந்துடுங்க. ஒரு ஃபோட்டோ விட்டு அதுக்கடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டை எடுக்குங்க. பேஸ்ட்டை எடுத்துகிட்டு பேக் வந்துடுங்க. அடுத்த ஒரு ஃபோட்டோ விட்டு அதுக்கடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டை எடுங்க. பேஸ்ட்டை எடுத்துகிட்டு பேக் வந்துடுங்க. அடுத்த ஒரு ஃபோட்டோ விட்டு அதுக்கடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டை எடுங்க. பேஸ்ட்டை எடுத்துகிட்டு பேக் வந்துடுங்க. அடுத்த ஒரு ஃபோட்டோ விட்டு அதுக்கடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டை கொடுங்க. பேக் வந்துடுங்க. அடுத்த ஒரு ஃபோட்டோ விட்டு அதுக்கடுத்த ஃபோட்டோ வந்துடுங்க. கடைசி ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டை கொடுங்க. பேஸ்ட்டை எடுத்துகிட்டு பேக் வந்துடுங்க. செகண்ட் அவுட் ஓப்பன் பண்ணிங்க. செகண்ட் ஃபோட்டோவோட எஃபெக்ட் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிக்கங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துங்க. காப்பி எஃபெக்ட் எடுத்து பேக் வந்துடுங்க. மிட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கங்க.
செகண்ட் ஃபோட்டோ வந்துடுங்க, செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள், திருவிழா கிளிக் பண்ணி பேஸ்ட்டை விடுங்க, பேக் வந்துடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அதுக்கு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணி திருவிழா கிளிக் பண்ணி பேஸ்ட்டை விடுங்க, பேக் வந்துட்டு அடுத்த ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள், திருவிழா கிளிக் பண்ணி பேஸ்ட் விடுங்க, பேஸ்ட் எடுத்து பேக் வந்துடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள், திருவிழா கிளிக் பண்ணி பேஸ்ட்டை விடுங்க, பேஸ்ட்டை எடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணி திருவிழா கிளிக் பண்ணி பேஸ்ட்டை விடுங்க, பேஸ்ட்டை எடுத்துகிட்டு பேக் வந்துடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க, எஃபெக்ட் கிளிக் பண்ணி திருவிழா கிளிக் பண்ணி பேஸ்ட்டை விடுங்க, பேஸ்ட்டை எடுத்துகிட்டு பேக் வந்துடுங்க. செக் அவுட் ஓப்பன் பண்ணிக்கங்க, பார்டர் சிசி ஃபைலை கிளிக் பண்ணிங்க, பார்டர் கிளிக் பண்ணுங்கள், ரெண்டு சிசியை கிளிக் பண்ணி ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி த்ரீ லேயர்ஸ் கொடுத்துங்க, காப்பி த்ரீ லேயர்ஸ் கொடுத்து பேக் வந்துடுங்க. பிட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கங்க, இந்த இடத்துல ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் த்ரீ லேயர்ஸ் கொடுத்து எண்டு வந்துடுங்க. பார்டர் கிளிக் பண்ணுங்கள், எண்டு வரைக்கும் செட் பண்ணுங்கள். அடுத்து சிசி ஃபைலை கிளிக் பண்ணுங்கள், எண்டு வரைக்கும் செட் பண்ணுங்கள். இன்னொரு சிசி ஃபைலை கிளிக் பண்ணுங்கள், எண்டு வரைக்கும் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் அமைக்கிங்க, வீடியோ கிளிக் பண்ணுங்கள், என்ன ரெசல்யூஷன் வேணுமோ செட் பண்ணிக்கங்க. நான் 720 வச்சுக்கிறேன், குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஃபுல் டா வச்சுட்டு குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுக்கங்க, ஃபுல்லாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.